பாருங்க ராக்கெட் அடுப்பு செமையா எரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க வடை சாப்பிட்ட மாதிரி இருக்கும் சிக்கன் 65 சாப்பிட்ட மாதிரி இருக்கும் இந்த அடுப்பு பத்திரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பத்திடுச்சுனா சூப்பரா எரியும் அனைவருக்கும் வணக்கம் எல்லாம் எப்படி இருக்கிறீங்க இன்னைக்கு எங்க வீட்டுக்காரவங்க தான் ஒரு ரெசிபி செய்ய போறாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான சிக்கன் வடை செய்ய போறோம் ரொம்ப நல்லா இருக்கும் சின்னவங்கல இருந்து பெரியவங்க வரையிலும் எல்லாம் விரும்பி சாப்பிடலாம் மாலை நேரத்துக்கு ஏற்றது வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த அளவுக்கு சிக்கன் எடுத்துருக்கோம் இதை வந்து நல்லா அலசிட்டு லைட்டா வேக போட்டுடலாம் சிக்கனை வந்து அலசி எடுத்துட்டு வந்துடலாம் ஆனந்தி சிக்கன் அலசிட்டு வரட்டும் அதுக்குள்ள நம்ம ராக்கெட் அடுப்புல இன்னைக்கு சமைக்க போறோம் ராக்கெட் அடுப்பை பத்த வச்சிடலாம் ஒரு கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன் இது வந்து பிராய்லர் சிக்கன் தான் கொஞ்சமா தண்ணி ஊற்றி அரை வேக்காடு வேக வச்சிடலாம் இது கூட கொஞ்சமாக மஞ்சத்தூள் கொட்டி அரை வேக்காடு வேக வச்சிடலாம் இந்த அடுப்பு பத்திரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் பத்திடுச்சுன்னா சூப்பராக எரியும் ராக்கெட் எடுத்து சூப்பராக எரியுது தம்பி பாருங்க எப்படி எரியுறது பாருங்க பாருங்க ராக்கெட் அடுப்பு செமையா எரிஞ்சுக்கிட்டு இருக்கு பாருங்க ராக்கெட் மாதிரி போயிட்டு இருக்கு கொஞ்ச நேரம் வேகட்டும் கறி வந்துருச்சு ஒரு 2 நிமிஷம் வேகட்டும் ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டாம் இந்த மாதிரி அரை வேக்காடு வந்தால் போதும் இறக்கிடலாம் இப்போ ஓ சூடு இது ஒரு பாத்திரத்துக்கு எடுத்துடலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது லைட்டாக மசாலா சேர்த்து அப்படியே சாப்பிட்ற வேண்டியதான் இதனால் ஆற வச்சிடலாம் ஆற வச்சு கறியை மட்டும் தனியாக எடுத்துக்கலாம் இதில் உள்ள சதப்பகுதியை மட்டும் எடுத்துக்கலாம் எலும்பு இல்லாமல் நல்லா சூடு கறியை நல்லா எலும்பு வர கறி வேறு தனியாக எடுத்தாச்சு கறியை மட்டும் சுத்தமாக தனியாக எடுத்தாச்சு இதுக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம் கடலைப்பருப்பை வந்து ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி நல்லா ஊற வச்சு தண்ணியை வடிகட்டி வச்சாச்சு ஒரு நெல்லிக்காய் சேர்த்து இஞ்சி கொஞ்சம் உப்பு கொஞ்சமாக ஒரு அரை ஸ்பூன் சோம்பு ஒரு 4-5 பச்சை மிளகாய் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் கொஞ்சம் கருவேப்பில்லை இதுதான் எனக்கு தேவையான பொருள் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம் இது எல்லாத்தையும் ஒரு ஓட்டு ஓட்டிக்கிட்டு லாஸ்ட்டில் இந்த கறியையும் போட்டு ஒரு சுற்றி சுற்றிக்க வேண்டியதான் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுற ஆனந்தி இப்போ நான் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஆனந்தி கறி கடலை பருப்பெல்லாம் அரைக்க போயிருக்கு மிக்சியில் தான் அரைச்சிட்டு இருக்கு அதுக்குள்ளே எண்ணெயை இப்போ சூட் பண்ணிடலாம் இப்போ இதுக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது கொஞ்சமாக இருந்தாலும் போதும் கடலை பருப்பு சிக்கன் எல்லாம் சேர்த்து நல்லா அரைச்சி இருந்தாச்சு இப்போ மிளகாத்தூள் கூட மிக்ஸ் பண்ணிடலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாத்தூள் எடுத்துக்கங்க கருவேப்பிலையை கட் பண்ணி வச்சுக்கிங்க இப்போ சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் வித்தியாசமான டேஸ்ட்டாக இருக்கும் அடிக்கடி இது மாதிரி செஞ்சு சாப்பிடணும்னு ஆசை வந்துடும் உங்களுக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு போதும் கலந்தது பிடிச்சி பார்ப்போம் வடை மாதிரி வடை பார்த்துக்கு வருதானே அவ்வளோதான் அப்படியே தட்டி போட்ட வேண்டியதுதான் ஒன்று போட்டு பார்த்தோம் காரம் கம்மியாக இருக்குது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது அதனால் உப்பும் மிளகாத்தூளும் சேர்த்து கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் எல்லாம் ரெடி ஆகிடுச்சு வடையை தட்டி போட்டுடலாம் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு வடையை தட்டி போட்டுடலாம் ரொம்பவும் பெருசாக இருக்க வேண்டாம் உருண்டையை சின்ன சின்னதாக எடுத்துக்கங்க இந்த அளவுக்கு போதும் தட்டி போட்டுடலாம் ரொம்ப கடமை தட்ட வேண்டாம் இந்த அந்த அளவுக்கு தட்டினா போதும்
உட்காந்துக்கிட்டு சமைக்கிறது கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ராக்கெட் கழுத்தில் நம்ம நின்றுக்கிட்டே சமைக்கலாம். நல்லா சீக்கிரமான உரைக்கும். நல்லா சிக்கன் வடை இன்னைக்கு அப்பா செஞ்ச சிக்கன் வடை தான். எரியுது எரியுதா? நல்லா வேகட்டும், அப்புறம் திருப்பி போட்டுடலாம். இஞ்சி ரொம்ப வைக்காதீங்க, அளவாக வச்சிங்க, எல்லாம் கறிக்கிறோம். ஒரு பக்கம் வெந்திருக்கும், திருப்பி போட்டுடலாம். பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கு. ஒரு மொறு சிக்கனோட ரெடி ஆகிட்டுருக்கு. பசங்கள்லாம் வெயிட்டிங்கில் இருக்காங்க சாப்பிட்றதுக்கு. ஆனந்திக்கு எச்சு உருகிட்டுருக்கு. இப்போ பாருங்கள், பேசணும் வச்சுட்டு உட்காந்துருக்குறான். எப்போ வடை எடுத்து போடுவாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு. நல்லா வெந்துடுச்சு, எண்ணெயை வடிகட்டிட்டு எடுத்துடலாம். வடை சாப்பிட்ட மாதிரி இருக்கும், சிக்கன் 65 சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாருங்க, சூடாக இருந்தால் சிக்கன் வடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ நான் சாப்பிட போகிறேன். சூடாக இருக்கிறப்பயே பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இதே மாதிரி எல்லா வடையும் போ தட்டி எடுத்துடலாம். எல்லாத்தையும் எடுத்துகிட்டு காமிக்கிறோம். நல்லா கொதி அடங்கிட்டு திருப்பி போட்டுடலாம். லாஸ்ட்டு வடை தட்டி எடுத்துடலாம். அப்போ பாருங்க, நல்லா செவந்துடுச்சு. பாருங்க, எல்லா வடையும் நல்லா போட்டு எடுத்துட்டோம். சாப்பிட போகிறோம். பாருங்க, சூடான சிக்கன் வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் எல்லாரும் சாப்பிட போகிறோம். எலும்பு லாத்த சிக்கன் வடை. பெரியப்பா செஞ்ச வடை செம்ம டேஸ்டா இருக்கு. எங்க பெரியப்பா செஞ்ச சிக்கன் வடை செமையா இருக்கு. சிக்கனை வந்து நம்ம கிரேவி பண்ணி குழம்பு வச்சு சாப்பிடாம இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா சாப்பிட்டு பாருங்க. நல்லா டேஸ்டா இருக்கு சாப்பிடறதுக்கு. இங்க எந்த எலும்பும் இல்லாம நல்லா திருப்தியா சாப்பிடலாம். சின்னவங்களேருந்து பெரியவங்க வரலையும் எல்லாம் விரும்பி சாப்பிடலாம். இதே மாதிரி செஞ்சு பாருங்க. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்காரவங்க செஞ்சு கொடுத்து நாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருக்கோம். நல்லா ஒரு டேஸ்டா இருக்கு சிக்கன் வடை. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை வந்து கிளிக் பண்ணிருங்க. எங்க அம்மா சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க. எங்க பெரியம்மா சொன்ன மாதிரியே செஞ்சிருங்க.